ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேனல் ஹேக் ஆகி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ரெண்டாவது வீடியோவை போடுறோம். இந்த வீடியோ வந்து ஸ்வீட்டாக இருக்கணும், ஏன்னா இந்த சேனல் வந்ததே ரொம்ப நல்ல விஷயம். அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் வீடியோ போட போகிறோம். ஸ்வீட்டுனால் நம்ம வந்து லட்டு ஜிலேபி அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க, ஒரு பெரிய லாலிபப் தான் பார்க்க போகிறோம். அந்த லாலிபப் எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து செய்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்பவும் ஈஸி தான், ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க பெரிய லாலிபப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். இந்த பிளேட்டில் வந்து இது பட்டர் ஷீட்டை போட்டு நான் வச்சுக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக வச்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு அடுத்து சீக்கிரமாக ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டே போட்டு வைக்கிறேன். ஓகே, இது இப்போது பட்டர் ஷீட் வந்து போட்டு வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இந்த கடாயில் வந்து இந்த கப்பில் ஹாஃப் கப்பு சுகர் போட்டுக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்கும். இதே இந்த ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணியும் எடுத்து இதில் ஃபஸ்ட்டே ஊற்றிக்கிறேன். பாருங்கள், ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். ஓகே, இனி வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். இது வந்து நல்ல சர்க்கரை பாவு மாதிரி நல்லா கரைஞ்சி வரணும். சுகர் வந்து பாருங்கள் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது நல்லா கொதிச்சு வரணும். கம்பி பதம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை விட இன்னும் கொஞ்சம் கூட கட்டி ஆகணும். இப்போ சுகர் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இது பாகு மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கு, ஸ்டார்டிங் ஆகிருக்கு. இனியும் நல்லா வரணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து இதில் கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட லெமன் எல்லோ தான் இருக்குது. இந்த கலர் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். வேறு கலர் வாங்க போகிறதுக்கு முடியாது, அதனால் இதை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க நல்லா கலர் ஆயிடுச்சு, சூப்பர் கலராக இருக்குது. ஓகே, இது இனி போதும், இந்த கலர் போதும். ஓகே, இது இனி நல்லா ரெடி ஆகி வரட்டும். இனியும் நல்லா அந்த பாகு அந்த கம்பி பதத்துக்கு அடுத்த கட்டம் இனி வரணும். இப்போ இது பாருங்கள் கையில் எடுத்து பார்க்குறேன், கல் மாதிரியே வருது பாருங்கள். இது இனி நல்லா சூடாகும் போது இனியும் நல்லா அப்படியே கல் மாதிரியே வரும். ஓகே, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த ஸ்வீட் எல்லாம் பொறிச்சு எடுப்போம் பார்த்தீங்களா, அது வந்து உடஞ்சிருச்சு. இது சும்மா தான் இருக்குன்னு நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பதிலாக குச்சி வச்சாலும் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டு இந்த சர்க்கரை பாகு எடுத்து அப்படியே அதில் ஊற்றிடுறேன். ஃபுல்லாகவே நான் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இதை மட்டும் கொஞ்சம் நடுவில் வர மாதிரி இதை வச்சுக்கிட்டு வச்சுட்டா போதும். இனி இது வந்து சூடு ஆறணும், சூடு ஆறுறதுக்கு விட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வெளியில் வச்சுருந்து எடுத்துட்டேன், பாருங்கள் பிளேட்லேருந்து கூட வந்துருச்சு. இந்த பேப்பரை அப்படியே இப்படி எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பரான லாலிபப் கிடச்சிருச்சு, ரொம்ப பெருசாக பார்க்குறதுக்கே பெருசாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட பெரிய லாலிபப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பெரிய லாலிபப் பார்க்கும்போது இந்த நம்ம குழந்தைங்கள்லாம் விளையாடுற இதில் பார்ப்போம் பார்த்தீங்களா,
சின்ன லாலிபாப் பெருசாகிறது, அதே மாதிரி ஃபீலிங் வருது. எங்கள் பொண்ணு அப்படி தான் பார்ப்பா, அந்த குழந்தைங்க விளையாடுறதுல இப்படி தட்டினா மாயாஜாலம் பண்ணால் பெருசாக மிட்டாய் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஆசையாக வரும். இந்த கலர் மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட என்ன ஃப்ளேவர் கலர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸின்னு தான் சொல்ல முடியும். இந்த அபீஸ் டைரி சேனல் கிடைச்சதுக்காக. இது ஒரு பெரிய லாலிபப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீ அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.